வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நீலகிரி லோக்சபா தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்து வரும் அவர் தனது தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். ஊட்டியில நமக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். ஸோ அந்த இன்டர்நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இங்கே பண்ணும் பொழுது சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் இன்னைக்கு செய்திருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி இமாச்சலில் இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே டூரிஸ்ட்டை கொண்டு வரணும். அதாவது டூரிஸ்ட்டை வந்து சர்வதேச டூரிஸ்ட் வரணுன்றது தான் நம்மளோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை பற்றினா டூரிஸ்ட்டு இந்த ஒரு டெஸ்டினேஷனே மறந்துருக்கிறாரு. இதை வந்து ஒரு பெரிய நம்ம மக்கள் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு போய், குறிப்பாக சின்ன நாடு ஸ்ரீலங்காவுக்கு போகிறது, ஒரு குட்டி நாடு மாலத்தீவு, இதெல்லாம் நம்மகிட்டயே ஊட்டிலேயே இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ அந்த அளவு டெஸ்டினேஷன் சர்வதேச டெஸ்டினேஷன் ஆகணும்னா நம்மகிட்ட இன்டர்நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். அது வந்து இங்கே இருக்கிற இந்த ஈகோ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம் ட்ரைனிங் ஹப், சர்வதேச கம்பெனிகளுடைய ரிசர்ச் ஹப். ஏன்னா அது மாதிரி ரிசர்ச்சு ஆர் பயோ ரிசர்ச் இதெல்லாம் வரும் பொழுது பெரிய உங்களுக்கு என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் வராது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் கணக்கில் வச்சு, ஏன்னா நம்மளுடைய ஊட்டியினுடைய தன்மை மாறக்கூடாது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நிறுவனங்கள் கொண்டு வரும். அதே மாதிரி படப்பிடிப்பு தளம், இது ஒரு பெரிய உலகத்தரம் வாய்ந்த படப்பிடிப்பு கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும். விஎஃப்எஸ், அனிமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சவுண்ட் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கொண்டு வருது. அதற்கு ஹெச்பிஎஃப்ஐ ரிவைவ் பண்ணி அதில் ஒரு ஐடி பார்க் கொண்டு வந்து இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு நாம் நடவடிக்கை. அதே இன்ஃபாஸ் ஒவ்வொரு வீட்டுக்குமே குடிநீர் வசதியை நாம் கொண்டு போகிறதுக்கு முழு முயற்சி எடுப்போம். மேட்டுப்பாளையத்தில் என்ன மவுத் ஆஃப் ஊட்டி, மேட்டுப்பாளையத்தில் போக்குவரத்து பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கு. நீலகிரி தொகுதி பொறுத்தவரை ஒரு ஜீவன், குடிநீருக்காகட்டும் விவசாயத்துக்கு. பவானி நதியை நம்ம ஜல்ஜீவன் திட்டத்தில் சுத்தப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம். பல குளங்கள் குட்டைகள் விடுபட்டு போயிருக்கிறதாக மக்கள் நிறையா அவங்க விவசாய சங்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விடுபட்ட குட்டைகளை அந்த நம்ம சேர்த்து வர்றதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவினாசி ஏரியாவில் நிலக்கடலை, அதேமாதிரி மேட்டுப்பாளையம் பகுதியில் செங்காம்பு கருவேப்பிலை ட்ரைனிங் கம் தொழில் தொடங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிட்டு சூழல் பாதிக்காமல் நார்த் ஈஸ்டில் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நார்த் ஈஸ்டில் இதே சுற்றுச்சூழல் தானே, இதே வனவிலங்குகள் தான் அங்கேயும் இருக்குது. சுற்றுச்சூழலை பாதிக்காமல் தான் நம்ம பண்ணுறோம். ஈகோ சிஸ்டத்தை பாதிக்காமல் அந்த யானை காரிடர் இருந்தால் அந்த காரிடரை டிஸ்டர்ப் பண்ணாங்க. இருக்கிற பாராளுமன்றத்தில் நம்மளுடைய எதிர்கட்சி பேசியிருக்கிறாங்க அந்த யானை காரிடரை எலிவேட்டர் ஹைவேஸாக கொண்டு போகிறோம்.